லக்ஷ்மி கணபதி ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிநல்லூர்லேருந்து ரெட்ஹில்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டுக்கு மேலே இருக்குது இந்த இடம். அது நியர்பை அரை கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங்க. சூப்பராக இருக்கும். டபுள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, பாத்ரூமு, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே சாண்டில், ஒயிட் சாண்டில் கட்டின வீடு தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டுன்னு ஃபுல்லாக போட்டு சூப்பராக கட்டியிருப்பாங்க. இது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூமு, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மொட்டை மாடிக்கு வழி இருக்குது, அதுவும் உள்ளே போட்டிருக்காங்க. வாசக்கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெருசுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சுக்கு வருது இந்த டோரோட சைஸு. வாசக்கால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. நல்லா இது இதே பார்த்திங்கன்னா தேக்கில் நல்லா ரேட்டே பார்த்திங்கன்னா ஹெவியாக வரும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள மேலே அந்த ஃபால் செல்லிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடுற மாதிரி கூட அதுக்குன்னு தனியாக ஒரு பீம் கொடுத்து சூப்பராக செட்டப் கொடுத்துருக்காங்க. நடுவில் சென்ட்ரா நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் வீடு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி, பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு தான் வந்திருக்கு. அது வந்து பூஜை ரூம் இருக்குது. நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி சின்னதாக அடக்கமாக நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹால் மாதிரி இருக்குங்க. மேலே அந்த கபோர்டு ஒர்க்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சமையல் கட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் ஃபுல்லாக பச்சைக்கல். இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுவும் கிரானைட் கல்லு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் ஹால், பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம், மேலே இந்த கபோர்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, பில்டிங்க்கும் இருக்குது, லேண்டுக்கும் இருக்குது. சரிங்களா, அதனால் லோன் ப்ராசஸ் பண்ணுறவங்க லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து அட்டாச் பாத்ரூம். கம்ப்ளீட்டாக இருக்கும். கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு, புது பில்டிங் தான் அது. இப்போதைக்கு அவங்க இருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதர் கோட்டிங் கொடுப்பாங்க பார்த்திங்களா, இந்த டைல்ஸு வாட்டர் ப்ரூஃபிங்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. நடந்து பார்த்தா நல்லா ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அருமையான ஒரு வீடு கிடச்சிருக்கு. ரொம்ப லோ ப்ரைஸுக்கு தாங்க கிடச்சிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 35 லேக்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் வாங்கலாம், ஒர்த்தபிள்.
ஃபுல்லாக மண் சாண்ட்லேயே கட்டின வீடு. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 lakhs கிட்ட இருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும். அப்புறம் சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 crore விட அதிகமாக இருக்குது. அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு தான். சரிங்க, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஏதாவது இடமோ வீடோ இல்லை லேண்டோ ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ.